பழம் கொடுக்க போறேன். அதே மாதிரி பெண் இங்க இருக்க குட்டி போட்ட கழுதைகளுக்கும் கொடுக்க போறோம். வாங்க வா, இங்க இருக்கு ஒரு பழம், ரெண்டு பழம், மூணு பழம், நாலு பழம், அஞ்சு பழம். வாடா, இவன் அருமையான பையங்க, நீங்க வந்தா பார்க்கலாம், நல்ல அறிவுள்ளவன். இப்போ இவனுக்கு இங்கேயே போட்டலாம். எப்படி பண்ணலாம்? எல்லாமே அழு குட்டி பையன் சாப்பிட்றான். வாழைப்பழம், வாழைப்பழம் ட்ரீட்டு போயிட்டு இருக்கு, நீங்களும் வந்து கலந்துக்கலாம். ட்ரீட், வாழைப்பழ ட்ரீட் யாருக்கு? நம்ம கழுது சாமிங்களுக்கு தான். இன்றைக்கி எங்கள் பண்ணையை விசிட் பண்ணுங்கள். இன்றைக்கி எங்கள் பண்ணையில் என்ன நினைக்குது? இன்றைக்கி வாழைப்பழம் கொடுக்க போகிறோம், எல்லாமே கொடுப்போம். இன்றைக்கி ஸ்பெஷலாக கொடுக்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். வாழைப்பழம் கொடுக்க போகிறேன். நிறையா இப்போ கழுதைங்க வந்து எல்லாமே மேய போயிருச்சு. இப்போ நம்ம யாருக்கு கொடுக்க போகிறோம்னா, ஒருத்தன் வாராமல் பாருங்கள். நம்ம உள்ளே இருக்க ஆண் கழுதைக்கும் அதே மாதிரி பெண் இங்கே இருக்க குட்டி போட்ட கழுதைகளுக்கும் கொடுக்க போகிறோம். வாங்க வாங்க, கேட்குறான் கேட்குறேன். இவளுக்கு வாழைப்பழம் வேணும். கீழே வச்சிருக்க இப்போ இவனுக்கு நம்ம வாழைப்பழம் கொடுக்க போறோம். உள்ள போறோம், போ உள்ள போமா, உள்ள போ தங்கோ. வாங்க வா, இங்க இருக்கு ஒரு பழம், ரெண்டு பழம், மூணு பழம், நாலு பழம், அஞ்சு பழம், ஆறு பழம். அவனுக்குங்க ஆசை, அவனுக்கு ஆசை, ஆசையில் எல்லா பழத்தையும் வாயில் வாங்கி வச்சுட்டான். வாங்கி வச்சுட்டு கொடுக்க மாட்டேன்னு உனக்கு தங்கம், உனக்கு கொடுக்காம யார் கடை கொடுக்க போகிறோம்? என்ன சொல்கிறீங்க கதிர்? நீ பொறுமையாக சாப்பிட்ற தங்கம். சாப்பிட்டியாம்மா? சாப்பிட்டியாடா? அஞ்சு பழம் செலுத்து. அஞ்சு பழம் சாப்பிட்டானா? இன்னும் சாப்பிட்டுட்ருக்கான். ஏன் டக்குன்னு எடுத்தனா கை வந்து உள்ளே போய் மாட்டிக்கிடக்கூடாது, ஏன்னா பயங்கரமாக கடிச்சிடும். கடிச்சிடும்னா அதில் அது அதனால் நம்ம மேக்ஸிமம் நம்ம இப்படி தான் கொடுக்கணும். நான் ஜஸ்ட்டு அந்த அனுபவத்தினால இப்படி தான் நம்ம பழம் கொடுக்கணும். எந்த விலங்குகளுக்கு கொடுத்தாலும் நீங்கள் இப்படி தான் கொடுக்கணும். ஆனால் மாடு பார்த்தீங்கன்னா நாக்கை விட்டு வாங்கும். சரி, நீ உனக்கு தோல் உரிச்சு தர. ஏன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொடுக்க வேண்டியிருக்கு. நான் என்னென்னா பயம் இல்லை, இருந்தாலும் வந்து ஏன்னா இந்த பழம் வந்து கொடுக்கும் பொழுது டக்குன்னு கொடுத்துடணும். இப்படி கொடுங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இப்படி கொடுங்க பழத்தை. ஏன்னா அந்த தோல் வலுன்னு இருக்கிறதுனால அவன் சாப்பிடும்போது அவனுக்கு கொஞ்சம் இஷ்யூ ஆகுது. ஏன்னா கொட்டை இருக்க பழத்தை நம்ம கொடுக்கக்கூடாது. ஆனால் சில டைத்தில் கொட்டை இருக்க பழம் வந்து கொட்டையை மட்டும் எடுத்துட்டு இது மட்டும் சாப்பிடுது. ஏம்மா, நான் எப்படி கொடுக்குறேன்னு பார்த்தீங்களா? இப்போ எந்த பிரச்சனையும் இல்லைங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ம், இந்த சாப்பிட்டுக்கோ. இந்த இது உனக்கு தான், இந்த எடுத்து சாப்பிடு. சாப்பிட்ருவான்ல? இங்கே பாரு, இதுவும் உனக்கு தான், நல்லா சாப்பிடு. இங்கே வா, ஐ லவ் யூ. வாடா, இவன் அருமையான பையங்க, நீங்கள் வந்தால் பார்க்கலாம், நல்ல அறிவுள்ளவன். இப்போ இவனுங்களுக்கு இங்கேயே போட்டலாம். எப்படி பண்ணலாம்? இப்போ ஒன்று, உள்ளே போயிடலாமா? இங்கே வாடா, இங்கே வாங்கடா, இங்கே வாங்க, இங்கே வாங்க. ஹாய், எல்லாமே அழுகுறா. குட்டி பையன் சாப்பிட்றான். இன்றைக்கி வாழைப்பழம் ட்ரீட்டுங்க, வாழைப்பழம், வாழைப்பழம் ட்ரீட்டு போயிட்டுருக்கு, நீங்களும் வந்து கலந்துக்கலாம். இப்போது இதை கொண்டு போயிட்டு
குபேரன் இருக்கான், அவன்கிட்ட கொடுக்கலாம். அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். குபேரனுக்கு நம்ம இங்கே போட்டுடலாம். சாப்பிட்றோம் பாருங்கள் குபேரன் எப்படி சாப்பிட்றான் பாருங்கள். உனக்கு எப்படி சாப்பிட்றான் பாருங்கள் குபேரன். கால் கட்டி அவுத்துட்டான் தம்பி. என்ன தம்பி இங்கே பார்த்தீங்கன்னா, இது இவன் என்ன பண்ணிட்டான் இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே உடச்சிட்டாங்க, பயங்கர டேமேஜ் பண்ணியிருக்கான். இதுதான் ட்ரீட்டுங்க. இவன் வந்து தான் ஹெலாரிங்கிற ஒரு ப்ரீடுங்க. நான் சொன்னல உங்களுக்கு வந்து குஜராத்தில் சொன்னல, குஜராத்தில் இருக்கக்கூடிய ப்ரீடு இதான். வந்து பால் வந்து இது ஆண் ஆண் கழுதை, உங்களுக்கு ஆண் சாமி கழுதை, ஆண் சாமி. இவன் வந்து பார்த்திங்கன்னா சுமை தூக்குவதற்காக அங்கே பயன்படுத்துவாங்க. இப்போ தாயும் குட்டி இருக்கானுங்க, கொடுக்குறோம். இவன் தான் அழுதான், அழுதல்லாடி இவன் அழுதா பாருங்கள், குட்டியோடு இருக்கா பாருங்களேன். இப்போ நம்ம கச்சின்னு ஒரு கழுதை சொல்லியிருந்தேன், இது கச்சியா இந்த கழுதை பேர், இல்லை ஹெலாரியா, இல்லை இது நம்ம ஊர் நாட்டு கழுதையா? கழுதைக்கு எவ்வளோ இடங்க வேணும் கமான் சில சொல்லுங்க. இன்னொரு கொஸ்டின் என்னென்னா, இந்த கழுதை மேக்ஸிமம் எத்தனை வருஷம் வாழும்? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், மிச்சத்தை அவங்கள்ட்ட போட்டு போயிடலாம், அவங்க சாப்பிடட்டும். அழகாக இருக்கா பாருங்க குட்டி. அந்த குட்டிக்கு எத்தனை மாதம் வரும், எத்தனை மாதம் இருக்கும், இல்லை எத்தனை நாளுன்னு சொல்லுங்கள். நம்ம இங்கே வச்சுட்டு போயிடலாமா? இங்கே வச்சுட்டு போயிடலாம், அவங்க எடுத்து சாப்பிடட்டும். வாங்க இப்போ உங்களுக்கு கழுதை என்ன சாப்பிடும் அப்படின்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். வைக்கோல் சாப்பிட்றதை பார்த்துருக்கீங்க, அதே மாதிரி கழுதை என்னது பழம் சாப்பிட்றதை பார்த்துருக்கீங்க. அடுத்தது கொடுக்கலாமா? வாங்க. இவா வந்து குட்டி போட்டிருக்கா, இவா உள்ளே விடமாட்டா, ஆனால் பழம் மட்டும் வேணும்ப்பா. இந்த சாப்பிட பழம் மட்டும் வேணும்னு சொல்லுவாள். உட்காந்துக்கோங்க குட்டி. அழகாக இருக்கலாடா தங்க குட்டி. என்னடா குட்டிமா அழகாக இருக்கியடா, பார்த்துடு. அது இல்லாமல் எல்லாருமே கழுதை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஐந்தனை மூலமாக ஆன்லைனில் ட்ரைனிங்லாம் கொடுத்துட்ருக்கோங்க. நீங்களும் உள்ள வந்து கற்றுக்கலாம். நிறையா வந்து ஸ்கின் சம்மந்தமான நிறையா விஷயங்கள் இந்த கழுதையோட பால்லேருந்து நம்ம தயார் பண்ணலாங்க. நிறையா நல்ல பிஸ்னஸ் இருக்குங்க. ஆனால் கழுதை இந்த மாதிரி நல்லா பார்த்துக்கிடணும். நம்ம நாங்கள் ஒரு நாட்டு மாட்டு பண்ணை வச்சுருக்கோம். பெரிய பண்ணை கிடையாதுங்க, கழுது மாதிரி ஒரு குட்டி பண்ணங்க. ஒரு பழம் குட்டி விட்டுருக்கோம். மூக்குநாக்காயிருந்தா என்னங்க, யாருக்காவது தெரியுமா? அந்த மூக்கோட போட்டு உள்ளே கட்டிருக்கு அப்படிலாம் என்ன? மூக்குநாக்காயிருந்தா என்ன, ஏதாவது வாய்ப்பு இருக்கா சொல்ல முடியுமா உங்களால்? சாப்பிட்றேங்க. இவனெல்லாம் தெய்வங்க, இங்கே கழுதையும் தெய்வம், பசு மாடும் தெய்வம். நான் யதார்த்தமாக சொல்கிறேன், இவனுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்குங்க. அது இல்லாமல் இவனுக்கு நிறைய விஷயம் நம்மளுக்கு செய்கிறான், நம்ம நோயை குணப்படுத்துகிறானுங்க, நம்மளுக்கு இயற்கைக்கு நிறைய விஷயம் செய்கிறாங்க. அதனால் மாடுகளாக இருந்தாலும் சரி, கழுதையாக இருந்தாலும் சரி, நம்ம நல்லா பார்த்துக்கணும். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நீங்கள் அடுத்தது உங்களுக்கு என்ன வீடியோன்னு சொல்லுங்கள், நான் பண்ணி கொடுக்குறேன். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.